அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னைக்கு வரும் மெகா திட்டம், சிங்கப்பூர் ஸ்டைலில் மாறப்போகும் சென்னை, தமிழக அரசு மேஜர் பிளான். தலைநகர் சென்னையின் இதய பகுதியில் சிங்கப்பூர் ஸ்டைலில் பிரம்மாண்டமான பூங்கா ஒன்று அமைய உள்ளது. இதற்கான முதற்கட்ட சர்வே ஏற்கனவே தொடங்கிவிட்டது. சென்னையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. போக்குவரத்து மேம்பாலம் என்று மட்டுமின்றி மக்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் உள்கட்டமைப்பு பணிகளிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. நகரமயமாக்கல் காரணமாக சென்னை வேகமாக வளர்ந்து வருகிறது. இதனால் எங்கும் அலுவலகங்கள், குடியிருப்பு பகுதிகள் மட்டுமே இருக்கும் நிலையில் மக்கள் சற்று இளைப்பாற இடங்களே இல்லாமல் போய்விட்டனர். இதற்கு ஏற்கனவே இருக்கும் பூங்காக்களையும் மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் இதனால் நகரில் முக்கிய இடங்களில் இதற்காக பூங்கா உள்ளிட்டவற்றை அமைக்க உள்ளனர். அதன்படி இப்போது சென்னையில் 6.09 ஏக்கர் நிலப்பரப்பில் கலைஞர் நினைவு நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தனது சுதந்திர தின உரையில் இது குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ₹25 கோடி செலவில் இந்த பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்கிடையே சிங்கப்பூரில் உள்ள பொட்டானிக்கல் தாவரவியல் கார்டன் மற்றும் அங்குள்ள பூங்காவின் மாடலை அடிப்படையாக கொண்டு அமைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தாவரவியல் பூங்கா கதீட்ரல் சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் பிரதான சாலையில் அமைய உள்ளது. இந்த நிலம் பல ஆண்டுகளாக பிரச்சனையில் சிக்கிய நிலையில் இதில் கடந்த ஜூலை மாதம்தான் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. இதனால் இந்த நிலம் மீண்டும் தமிழக அரசின் வசம் வர உள்ள நிலையில் இங்குதான் இந்த சிங்கப்பூர் ஸ்டைல் பிரம்மாண்ட தாவரவியல் பூங்காவை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கு முன்பு வரை இந்த நிலம் வேளாண் தோட்டக்கலை சங்கத்திடம் இருந்தது. இந்த நிலத்தை மீட்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு கடந்த 1989 தொடங்கியது. சுமார் 33 ஆண்டுகளாக இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்த நிலையில் இப்போதுதான் இந்த நிலம் தமிழ்நாடு அரசின் கைவசம் வந்துள்ளது. இத்தனை ஆண்டுகள் இது தோட்டக்கலை சங்கத்திடம் இருந்த நிலையில் அவர்கள் ஏற்கனவே இந்த இடத்தில் செங்காந்தல் பூங்கா என்ற பூங்காவை அமைத்துள்ளனர். இந்த பூங்காவும் வேளாண் தோட்டக்கலை சங்கத்தின் வசம்தான் இருந்தது. நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து செங்காந்தல் பூங்காவையும் அருகில் இருக்கும் காலி இடத்தையும் பிரிக்கும் வேலிகளை அகற்றப்பட்டுள்ளது. அடுத்து வரும் காலத்தில் இரண்டு இடங்களையும் ஒன்று சேர டெவலப் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில்தான் சிங்கப்பூரில் உள்ள தாவரவியல் பூங்காவை போல ஒரு பொட்டானிக்கல் கார்டனை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அங்கு பூங்கா எப்படி இருக்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் மற்றும் தோட்டக்கலை இயக்குனர் R பிருந்தாதேவி நேரடியாக சிங்கப்பூர் சென்று ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில், செங்காந்தல் பூங்காவுக்கு அருகிலேயே இந்த புதிய பூங்காவை அமைக்க உள்ளோம். அடுத்து வரும் காலங்களில் இரண்டையும் ஒரு சேர டெவலப் செய்ய உள்ளோம். சாலையின் மறுபுறம் உள்ள செம்மொழி பூங்காவுடன் இதை இணைக்கவும் திட்டமிட்டுள்ளோம். இரண்டையும் இணைக்க நடை மேம்பாலம் அமைக்கலாமா அல்லது சுரங்க நடைபாதை அமைக்கலாமா என்பது குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினர். இந்த பகுதியில் எப்படி பூங்காவை அமைக்கலாம் என்பது குறித்த ஆய்வு பணிகள் இப்போதே தொடங்கிவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்வு பணிகள் முழுமையாக முடிவடைந்த பிறகு இது குறித்த விரிவான ஆய்வு முடிவு விரைவில் முதல்வர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், அதன் அடிப்படையில் முதல்வர் இறுதி முடிவை எடுப்பார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே சிங்கப்பூர் ஸ்டைலில் சென்னையின் இதய பகுதியில் பிரம்மாண்ட பூங்கா விரைவில் அமையும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.